கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 73:23 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துவார் என்று சொன்னால், எதற்குமே நாம் தயங்காமல், எதற்குமே பயப்படாமல், எதற்குமே கவலைப்படாமல், எத்துக்கமும் இன்றி இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாட்களிலும் லூக்கா 12 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு என்ன என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முளத்தை கூட்டவும் ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன என்னென்ன நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ, அந்தந்த நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதை வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே புதிய மாதங்கள் பிறக்கின்ற பொழுது வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்காமல், தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வாசித்து அதை சுதந்திரமாக்கி கொண்டு அனுதினமும் வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து அவருடைய பலத்த கரத்தினாலே மூடி மறைத்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மையும் கைவிடாதவராயிருந்து இந்த நாட்களில் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். துதிப்போம், சோத்தரிப்போம், வேதத்தை தியானிப்போம். கரம் பிடித்து நம்மை நடத்துவாராக, அவருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்குவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில் பாராட்டின கிருபை, பாராட்டின தயவு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாட்களிலும் பாராட்டி நமக்கு நன்மை செய்து நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லதாக இருக்கிறது. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் திடன் கொள்ளுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர்தாமே இந்த நாட்களில் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.